Hey friends, welcome back to Cooking Kitchen. எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சு. இன்னைக்கு வாழைத்தண்டை வச்சு எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குக்கர்ல ஒரு கை அளவுக்கு ரவுண்டா கட் பண்ண வாழைத்தண்டு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு கால் கப்பு போல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்ப மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த பிரஷர் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணலாம். பிரஷர் அடங்கிடுச்சு. இப்ப திறந்து பாருங்க. வாழைத்தண்டு நல்லா சாஃப்டா வந்துருச்சு பாருங்க. இது ஓரமா எடுத்து வச்சிருங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்தது ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 1 7 குருமிளகு, 4 வரமிளகாய், 2 பல் பூண்டு, 5 பீஸ் கருவேப்பிலை. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்து பொன்னிறம் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 சின்ன பீஸ் அளவுக்கு புளி. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அடுத்தது மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்ச வாழைத்தண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள். இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கோங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிடலாம். சட்னியை தாளிச்சுக்கலாம். 1 தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 1 வரமிளகாயை 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சட்னியில் கொட்டிடலாம். ஒரு சூப்பரான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.